Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. குழந்தையை புதைத்த கொடூர தம்பதி. 9 நாளில் நிகழ்ந்த துயரம். பேத்திக்காக மனமிறங்கிய தாத்தா. வேலூரில் நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் ஓடுகத்தூர் அருகே அமைந்துள்ள சேர்பாடி ஊராட்சி பொம்மன்குட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜீவா என்கிற சேட்டு. 33 வயதான இவர் தான் வசிக்கும் பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி டயானா. இவருக்கு வயது 25. இந்த தம்பதிக்கு 2 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இந்த நிலையில் மனைவி டயானா தற்போது 2வது முறையாக கர்ப்பமாகியுள்ளார். நிறைமாத கர்ப்பிணியான இந்த பெண் கடந்த 27 தேதி பிரசவத்துக்காக ஓடுகத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். மறுநாள் விடியற்காலை நேரத்தில் இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இதனிடையே பிரசவ வார்டில் இருந்த தாயும் சேயும் குழந்தை நல வார்டுக்கு மாற்றப்பட்டனர். ஆனால் பிரசவித்த பிறகு டயானாவுக்கு இரத்த அளவு குறைவாக காணப்பட்டதால் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தொடர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் சிகிச்சை முடிந்ததும் கடந்த 3 தேதி காலை தாயும் சேயும் நலமுடன் வீடு திரும்பினர். அன்றைய தினம் வீட்டிற்கு சென்ற தம்பதி தங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் 2வதும் பெண் குழந்தை பிறந்ததால் கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். இருந்தபோதிலும் 2வது குழந்தைக்கு பெயர் வைத்து வளர்த்து வந்த நிலையில் இந்த தம்பதி ஒரு கொடூர திட்டத்தை தீட்டியுள்ளனர். கடைசியாக ஜீவாவும் டயானாவும் சேர்ந்து கொண்டு ஏற்கனவே நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து அந்த பச்சிலம் குழந்தையை கொலை செய்ய முடிவெடுத்தனர். இந்த கொடூர எண்ணத்தை கையில் எடுத்த தம்பதி தங்களுடைய வீட்டிற்கு அருகே உள்ள பப்பாளி மரத்தை வெட்டி அதில் வடிந்த பால் போன்ற திரவத்தை அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஊற்றியதாக சொல்லப்படுகிறது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த குழந்தை துடிதுடித்து இறந்து போனது. அதன் பிறகு எதுவும் நடக்காதது போல் குழந்தை திடீரென மூச்சு பேச்சு இல்லாமல் உள்ளது. உடனே வந்து பார்க்கும்படி டயானா தனது தாய் தந்தைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த டயானாவின் பெற்றோர் விரைந்து வந்து பார்த்தபோது குழந்தை இறந்தது தெரிய வந்தது. அப்போது குழந்தை எப்படி இறந்தது என்று டயானாவின் தந்தை சரவணன் கேட்டுள்ளார். அதற்கு ஜீவா போர்வையை எடுத்து குழந்தை முகத்தில் போட்டு விட்டதால் தான் குழந்தை இறந்தது என்று கூறி இருவரும் நாடகமாடியுள்ளனர். அதேவேளையில் குழந்தை இறந்த விஷயத்தை ஜீவா தனது தந்தையிடம் கூட சொல்லவில்லை. ஆனால் அவசர அவசரமாக வீட்டின் அருகிலேயே விவசாய நிலத்திற்கு தண்ணீர் செல்லும் கால்வாயில் பள்ளம் தோண்டி குழந்தை சடலத்தை புதைத்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த டயானாவின் தந்தை சரவணன் இது குறித்து வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். எனது பேத்தியின் இறப்பில் சந்தேகம் உள்ளதால் குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்து இறப்பிற்கான உண்மை காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து மனுவை பெற்றுக்கொண்ட வேப்பங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். ஆனால் கணவன் மனைவி இருவரும் பேசி வைத்தது போல் ஒரே பதில் கூறினர். மேலும் பெற்ற குழந்தை இறந்த துக்கம் கூட இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் வழக்கம் போல் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். போலீசாரும் விசாரித்தபடி அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருந்தனர். பின்னர் இருள் சூழ்ந்த நிலையில் ஜீவா டயானா தம்பதி தனது முதல் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு திடீரென தலைமறைவாகிவிட்டனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் அவர்களை துரத்தி சென்றனர். ஆனால் அந்த பகுதி முழுவதும் மலைகளும் காடுகளும் இருப்பதால் கண்ணிமைக்கும் நேரத்தில் இருவரும் காட்டிற்குள் சென்று தலைமறைவாகிவிட்டனர். இதையடுத்து வனத்துறையினர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட பச்சிளம் பெண் குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றனர். தொடர்ந்து தாத்தா சரவணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தப்பியோடிய ஜீவா அவரது மனைவி டயானா மீது வழக்கு பதிவு செய்ததோடு அவர்களை கைது செய்யவும் தீவிரம் காட்டி வருகின்றனர். 2வதும் பெண் குழந்தை பிறந்ததால் பெற்ற குழந்தைக்கு விசப்பால் கொடுத்து கொன்ற தம்பதி அதிகாரிகள் கண்முன்னே தப்பியோடிய சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.